தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தற்போது மாநிலத்தில் உள்ள ஊரடங்கு நாளை மறுநாள் காலை ஆறு மணியுடன் முடிவடை உள்ள நிலையில் நோய் தொற்றின் தன்மையை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து நோய் தொற்று குறைவாக உள்ள மாவட்டங்களில் கூடுதல் தளர்வுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு வரும் இருபத்தி ஒராம் தேதி காலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் என்றும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் தொடர்ந்து அனுமதிக்கப்படும் என்றும் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் அத்தியாவசிய தேவைகள் தவிர மற்ற பணிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடுதல் தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் இம்மாவட்டங்கள் தவிர இதர இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அழகு நிலையங்கள் முடித்திருத்தம் நிலையங்கள் குளிர் சாதனம் இல்லாமல் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது பூங்காக்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபயிற்சி மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வேளாண் உபகரணங்கள் பம்பு செட்டு பழுது நீக்கும் கடைகள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான தொடர்பான நிர்வாகப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் இயங்க அனுமதிக்கப்படும் இதர தொழிற்சாலைகளில் முப்பத்தி மூன்று சதவீத தொழிலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்